News 7 Tamil. Porupum Podu Nalanum. எவ்வளவு தெளிவாக ஒரு குற்றத்தை செய்தாலும் அந்த தீய செயல் என்றாவது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்து அந்த குற்றவாளி ஏதேனும் ஒரு வகையில் தண்டனை அடைந்தே ஆக வேண்டும் என்பது உலகத்தின் நியதி. இந்த உண்மையை உணர்த்தும் வகையில் தான் நம் காவல்துறையும் இருக்கிறது. ஆனாலும் சில நேரங்களில் நம் காவல்துறையின் கண்களிலிருந்து தப்பிய சில கில்லாடி குற்றவாளிகளை கண்டுபிடித்து நம் காவல்துறையின் உதவியோடு கைதும் செய்து நம் சமுதாயத்திற்கு உதவி செய்யும் பல துறைகளில் ஒரு முக்கிய இடம் பிடித்திருக்கும் துறை இந்த தடயவியல் துறை. இந்த தடயவியல் துறை கண்டுபிடித்த வழக்குகளை உங்கள் முன்னால் கொண்டு வரும் ஒரு முயற்சியே நமது நிகழ்ச்சி தடயம். கல்லூரி என்பது நம் சமுதாயத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் ஒரு உன்னத சக்தி. ஒருவரின் சமுதாய அந்தஸ்து உயர நம் உலகில் பலருக்கு பெரிதும் உதவுவது அவர் படித்த படிப்புதான். புத்தக அறிவால் மட்டுமல்ல, ஒருவர் சமுதாயத்தில் நல்ல மனிதனாய் வாழ தேவையான தகுதிகளை கற்றுக் கொடுப்பதும் கல்லூரி படிப்பில் மறைந்திருக்கும் ஒரு முக்கிய அம்சம். புதிதாய் சேரும் மாணவர்களும் ஏற்கனவே கல்லூரியில் படித்து வந்த சீனியர் மாணவர்களுக்கும் இடையே ஒரு சகோதரத்துவம் நட்பும் வளர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் துவங்கியதுதான் சீனியர் ஜூனியர்ஸ் கேலி செய்யும் ராகிங் கலாச்சாரம். ஆனால் இந்த விளையாட்டு இன்று வினையானது. புதிதாய் சேர்ந்த மாணவர்களை கிண்டல் கேலி செய்ய துவங்கிய ராகிங் காலப்போக்கில் சில மனித மிருகங்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டது. சீனியர்ஸ் தனக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு கொடூரமான மிருகத்தை வெளிப்படுத்தும் ஒரு பரிசோதனை விலங்காகவே ஜூனியர்ஸை பார்க்க துவங்கினர். இதனால் ஆயிரம் ஆயிரம் லட்சிய கனவுகளை சுமந்து கல்லூரிக்குள் கால்பதித்த ஜூனியர்ஸ் சீனியர் சொல்லும் கீழ்த்தனமான கேவலமான வேலைகளை தன் தன்மானத்தை விட்டுவிட்டு மறு கேள்வியின்றி செய்தாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர். இன்று கல்லூரி வளாகங்களில் ராகிங் இஸ் அன் அஃபென்ஸ். ராகிங் செய்பவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சைன்போர்ட் வர ஒரு முக்கிய காரணம் ராகிங் கொடுமைக்கு பலியான நாவரசு தான். நவம்பர் 6, 1996 சிதம்பரம் முத்தையா மெடிக்கல் கல்லூரி ஹாஸ்டல் வளாகத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நாவரசு கொலை வழக்கில் சிக்கிய சில முக்கிய தடயங்கள் கொலைகாரனை கண்டுபிடிக்க எப்படி உதவியது என்ற கேள்விக்கு விடை தேடி செல்லும் ஒரு முயற்சியே நமது இன்றைய நிகழ்ச்சி தடயம். சென்னை பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் அதாவது துணைவேந்தராக பணியாற்றியவர் டாக்டர் பி கே புன்னுசுவாமி. இவரது மகன்தான் நாவரசு எனப்படும் பொன் நாவரசு. நாவரசு சிதம்பரத்தில் இருக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முத்தையா மெடிக்கல் கல்லூரி 1996 தன் முதலாம் ஆண்டு MBBS பட்டப்படிப்பு படிக்க சேர்ந்தார். இதனால் சென்னையில் வாழும் தன் தாய் தந்தையை விட்டு பிரிந்து சிதம்பரத்திலேயே காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படித்தார். அடிக்கடி விடுமுறை தினங்களில் சென்னைக்கு வந்து போகும் நாவரசு தீபாவளி விடுமுறைக்கு சென்னைக்கு வருவார் என்று மிகுந்த இயக்கத்துடன் எதிர்பார்த்து இருந்தனர் நாவரசுவின் பெற்றோர். 1996 தீபாவளி நவம்பர் 10 வந்ததால் நாவரசுவின் வருகை நவம்பர் 7 எதிர்பார்க்கப்பட்டது. தொலைத்தொடர்பு இன்றைக்கு இருப்பது போல் இல்லாத காரணத்தால் நவம்பர் 7 நாவரசுவை எதிர்பார்த்து ஏமாந்து போனர் நாவரசுவின் பெற்றோர். நாவரசு ஏன் வரவில்லை, எங்கே இருக்கிறார் என்று சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. சரி, நாளையாவது தன் செல்ல மகன் வருவான் என்ற நம்பிக்கையில் அன்றைய பொழுது போனது. நவம்பர் 8 தன் ஒரே மகனுக்காய் காத்திருந்த பொன்னுசுவாமிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. எதுவும் தவறாக நடந்திருக்காது, நடந்திருக்கவும் கூடாது என்ற வேண்டுதலுடன் நவம்பர் 8 கழிந்தது. நவம்பர் 9 நாவரசு சென்னைக்கு வரவே இல்லை. பதறிப்போனார் திரு பொன்னுசுவாமி. திரு பொன்னுசுவாமி நாவரசு படிக்கும் முத்தையா மெடிக்கல் கல்லூரிக்கு தொலைபேசியால் தொடர்பு கொண்டார். நாவரசு கல்லூரியில் இருக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு கல்லூரி வளாகத்தில் நாவரசு இல்லை, அவர் தீபாவளி விடுமுறைக்கு சென்னைக்கு போவதாக சொல்லியிருந்தார்.
கடைசியாக நாவரசுவை நவம்பர் 6ஆம் தேதி தான் கல்லூரியில் பார்த்தோம் என்று வந்த தகவலை கேட்டு அதிர்ந்து போனார் திருப்பொன்னுசாமி. நாவரசி எங்கே போனான்? தீபாவளிக்கு கூட ஏன் சென்னை வரவில்லை? எங்காவது ஏதாவது நடந்திருக்குமோ என்று பல கேள்விகளுடனும் குழப்பத்துடனும் பயத்துடனும் தன் மகனிற்கு எதுவும் நடந்திருக்க கூடாது என்ற வேண்டுதலுடனும் நவம்பர் 10ஆம் தேதி சிதம்பரம் முத்தையா மெடிக்கல் காலேஜை சென்றடைந்தார் திருப்பொன்னுசாமி. கல்லூரியை அடைந்த திருப்பொன்னுசாமி கல்லூரி உயர் அதிகாரியிடம் நாவரசுவை காணவில்லை, அவர் சென்னைக்கும் வரவில்லை என்ற தகவலை சொல்ல கல்லூரி உயர் அதிகாரிகளும் பொன்னுசாமியும் நாவரசுவை தேடி அவர் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு சென்றனர். நாவரசு தங்கியிருந்த ரூம் நம்பர் 95 கூட்டப்பட்டிருந்தது. இதை பார்த்த பொன்னுசாமி படபடத்து போனார். பொன்னுசாமியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப கல்லூரி உயர் அதிகாரிகளால் நாவரசு அறையின் பூட்டு உடைக்கப்பட்டது. அதில் நாவரசுவின் துணிமணிகள் அனைத்துமே பெட்டியில் இருந்ததால் நாவரசு சென்னைக்கு புறப்பட்டிருக்க மாட்டார் என்ற சந்தேகம் எழுந்தது. இதனால் நாவரசு எங்கே போனார் என்பதை கண்டுபிடிக்க நவம்பர் 10ஆம் தேதி நாவரசுவை காணவில்லை என்று அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் திருப்பொன்னுசாமி. நாவரசுக்கு என்ன ஆயிற்று? நாவரசு கொலை வழக்கின் உண்மையான பின்னணி என்ன? தடயம் சொல்லும் தகவல்கள் இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வெல்கம் பேக் டு தடயம். நாவரசு கொலை வழக்கில் குற்றவாளியை காட்டிக் கொடுத்த தடயம். நாவரசுவை காணவில்லை என்று அவர் தந்தை திரு பொன்னுசாமி கொடுத்த புகாரை தொடர்ந்து கல்லூரி வளாகத்திலும் கல்லூரி விடுதியிலும் தீவிரமாக விசாரிக்க துவங்கினர் போலீசார். இந்த விசாரணையில் முத்தையா கல்லூரியில் 2ஆம் ஆண்டு MBBS படித்து வரும் ஜான் டேவிட் தான் நவம்பர் 6ஆம் தேதி நாவரசுவை கோபமாக தேடி வந்தார் என்பதும் நாவரசு இவருடன் தான் நின்று பேசிக் கொண்டிருந்தார் என்பதும் தெரிய வந்தது. இதனால் ஜான் டேவிட் மேல் சந்தேகம் ஏற்பட்ட போலீசார் ஜான் டேவிடை தீவிரமாக தேட துவங்கினர். ஆனால் ஜான் டேவிட் தலைமறைவாகி இருந்தார். இதனால் ஜான் டேவிட்டிற்கும் நாவரசுக்கும் இடையில் ஏதோ நடந்திருக்க கூடும் என்று போலீசாருக்கு எழுந்த சந்தேகம் மேலும் உறுதியானது. இதற்கிடையே நவம்பர் 7ஆம் தேதியே சென்னை மந்தவெளி பேருந்து நிலையத்தில் 21G பேருந்தின் கடைசி இருக்கையில் இரத்தக்கரையுடன் ஒரு பெட்டி போலீசுக்கு கிடைத்தது. அதை திறந்து பார்த்தபோது அதில் தலை, கை, கால் வெட்டப்பட்ட ஒரு மனித உடல் இருந்தது. 1996 நவம்பர் மாத செய்தித்தாள்களில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த செய்திதான். இதனால் இந்த செயலை, இந்த கொடூரமான செயலை செய்தது யார் என்று சென்னை போலீஸ் விசாரணையை தொடங்கினர். 21G பேருந்தில் கிடைத்த உடலின் முண்டப்பகுதி உடனடியாக தடயவியல் துறைக்கு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. எந்த சாட்சியும் தடயமும் இல்லாமல் இருந்த இந்த வழக்கில் பெரிய திருப்பு முனையாய் அமைந்தது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்ஸ். அதாவது இந்த சடலம் ஒரு 19 வயது நிரம்பிய ஆண் மகனின் சடலம் என்பதும், இவர் கொலை செய்யப்பட்ட பின்பு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தியால் அறுக்கப்பட்டவர் என்று சில தகவல்கள் வெளிவந்தன. எந்த சாட்சியும் தடயமும் இல்லாமல் செய்ததாக நினைத்த இந்த கொலையில் தான் சற்றும் எதிர்பாராத தடயத்தை தடயவியல் துறை கண்டுபிடித்ததால் எந்த கொலைகாரனுக்கும் தான் காவல்துறையிடம் மாட்டிக்கொள்வோமோ என்ற பயம் வருவது இயல்பு. இந்த பயம்தான் ஜான் டேவிட்டிற்கும் வந்தது. இதனால் செய்வதென்னவென்று தெரியாமல் ஜான் டேவிட் மன்னார்குடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டிடம் சரணடைந்தான். இதைத் தொடர்ந்து ஜான் டேவிட்டிடம் விசாரணை துவங்கப்பட்டது. நாவரசுவை கொன்றது ஏன், எப்படி என்ற உண்மைகள் இதோ. கல்லூரிகளில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஜூனியர்ஸ் எனப்படுபவர்கள் அந்த கல்லூரியில் படிக்கும் சீனியர்ஸுக்கு அடிமைகளாய் வாழ வேண்டும் என்பது சில படித்த முட்டாள் மாணவர்கள் வைத்திருக்கும் எழுதப்படாத சட்டம். இதனால் 1ஆம் ஆண்டு முடித்த சில மாணவர்கள் தன் ஜூனியர்ஸை தனக்கு கீழ் வைத்து கொண்டு ராகிங் என்ற பெயரால் தான் சொல்லும் வேலைகளை அவர் பயந்து செய்வதை பார்த்து சந்தோஷமடைந்த காலகட்டங்களில் 1996 சேரும். இந்த வகையில் முத்தையா கல்லூரியில் இந்த ராகிங் என்னும் பெயரில் ஜூனியர் மாணவர்களை தன் அறைக்கு அழைத்து வந்து அதிகம் துன்புறுத்தியவர் ஜான் டேவிட். ஜான் டேவிட் செய்ய வேண்டிய காலேஜ் ப்ராஜெக்ட்களையும் தன் ஜூனியர்ஸிடம் கொடுத்து அவர்களை தன் வேலைக்காக பயன்படுத்துவது போன்ற பல ரவுடித்தனங்களை கல்லூரி மாணவர் என்ற பெயரில் நடத்தி வந்தார். காலேஜ் ஜூனியர்ஸின் பயத்தை தன் பலமாக மாற்றிக்கொண்ட ஜான் டேவிட்
தன் டிராகிங் அட்டகாசத்தை நாவரசுவிடமும் செய்ய முயற்சி செய்தார். சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரின் மகனான நாவரசு ஜான் டேவிட் செய்ய சொன்ன எந்த ப்ராஜெக்டையும் செய்யவில்லை. இதனால் இதுவரை ஜூனியர்ஸிடம் தக்க வைத்து வந்த பயம் நாவரசுவால் நாசமாகி விடுமோ என்ற பயத்தில் நாவரசு மேல் கடும் கோபம் கொண்டார். சமீபத்திலே ஒரு வழக்கு, இந்த வழக்குக்கு காரணமே கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் நிலவுகின்ற ராகிங் என்கிற ஒரு கொடிய வழக்கம். கேலி செய்வது என்பது வழி வழி வந்த கலை. பெண்கள் தங்களுடைய தோழிகளை கேலி செய்வார்கள், நண்பர்கள் ஒருவருக்கொருவர் கேலி செய்து கொள்வார்கள். இந்த கேலி என்பது சாதாரணமாக மகிழ்ச்சியை உண்டாக்கூடியது. ஆனால் பள்ளிகளை சேர்ந்த புதிய மாணவனை அவனை ரேகிங் என்ற பெயரிலே கேலி செய்வது அவர்களை முதுநிலை மாணவர்களுடைய ஷூவை நீ தொடை என்று சொல்வது, உன்னுடைய நாக்காலதை தொடை என்று சொல்வது, இது போன்று பல கொடுமையான நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டு. நாவரசு மேல் கடும் கோபத்தில் இருந்த ஜான் டேவிட் தன் கோபத்தை தீர்த்து கொள்ள நவம்பர் 6, 1996 அன்று கல்லூரி ஹாஸ்டல் முழுவதும் நாவரசுவை தேடியிருக்கிறார். தன் பார்வையில் பட்ட நாவரசை 319 அறைக்கு இழுத்து சென்றிருக்கிறான். நவம்பர் 6, 1996 அன்று இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டே நைட் கிரிக்கெட் மேட்ச் மதியம் 2 முதல் இரவு 11 வரை டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்ததால் ஹாஸ்டல் ரூமின் மாணவர்கள் அனைவரும் மேட்ச் பார்க்க சென்று விட்டனர். இதனால் ஜான் டேவிட் அறையிலும் அக்கம் பக்கத்து அறையிலும் யாருமே இல்லை. இந்த நிலையில் நாவரசுவை எப்படியாவது ராகிங் செய்து அவமானப்படுத்த வேண்டும் என்று யோசித்த ஜான் டேவிட் நாவரசுவை தன் ஷூவை, அதாவது காலணிகளை நாக்கால் நக்க சொன்னான். இதை நாவரசு செய்ய மறுத்தான். கோபமடைந்த ஜான் டேவிட் நாவரசுவின் தலையில் அடித்தான். ஜான் டேவிட் அடித்ததால் தான் நாவரசு இறந்து போனாரா? அப்படி என்றால் சிதம்பரத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் நாவரசுவின் உடல் உறுப்புகள் கடலூர் கடற்கரையிலும் சென்னை பேருந்திலும் எப்படி வந்தது? இந்த உடல் உறுப்புகள் நாவரசுவின் உடல் உறுப்புகள் தானா என்பதற்கு என்ன ஆதாரம்? தடையும் சொல்லும் தகவல்கள் இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வெல்கம் பேக் டு தடயம். நாவரசு கொலை வழக்கில் குற்றவாளியை காட்டிக் கொடுத்த தடயம். ஜான் டேவிட் நாவரசுவை ராகிங் செய்து அடித்ததால் தரையில் விழுந்தார் நாவரசு. கீழே விழுந்த நாவரசு உயிருடன் இருக்கிறாரா இல்லை இறந்து விட்டாரா என்று பார்த்தான் ஜான் டேவிட். நாவரசுக்கு இதய துடிப்பு இல்லாமல் இருந்தது. தான் செய்துவிட்ட இந்த கொலையை எப்படியாவது மறைத்துவிட வேண்டும் என்று நினைத்த ஜான் டேவிட் ஒரு முடிவுக்கு வந்தான். தான் நாவரசுவை அடித்து கொன்றதை யாரும் பார்க்கவில்லை. எனவே நாவரசுவின் உடல் மட்டும்தான் இந்த கொலைக்கு ஒரே சாட்சி என்று நினைத்து தன் அறையில் இருந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தியால் நாவரசுவின் உடலை தலைவேறாக முண்டம் வேறாக அறுத்தி எடுத்தான். பின்பு நாவரசுவின் கை கால்களை தனித்தனியாக வெட்டி எடுத்தான்.
நாவரசுவின் தலையை ஒரு பையில் போட்டு தன் கல்லூரி அருகில் இருந்த போட்டிங் கேனல் எனப்படும் கால்வாயில் வீசி எறிந்தான். பின்பு நாவரசுவின் கை கால்களை இன்னொரு பையில் போட்டுக்கொண்டு நாவரசுவின் உடலை ஒரு பெட்டியில் போட்டு எடுத்துக்கொண்டு சென்னைக்கு ரயில் ஏறினான். வரும் வழியில் நாவரசுவின் கை கால்கள் இருந்த பையை ஒரு ஆத்துப்பாலத்தில் தூக்கி வீசினான். சென்னை தாம்பரம் வந்த ஜான் டேவிட் தாம்பரத்திலிருந்து மந்தவெளி செல்லும் 21G பேருந்தின் கடைசி இருக்கையில் நாவரசுவின் உடல் இருந்த பெட்டியை வைத்துவிட்டு நவம்பர் 8 அன்று சிதம்பரம் முத்தையா கல்லூரி ஹாஸ்டலிற்கு திரும்பிவிட்டான். ஜான் டேவிட் தான் இந்த கொலையை செய்தான் என்பதற்கு ஒரே ஆதாரம் அவன் கூறிய வாக்குமூலம் மட்டும்தான். அவன் கூறிய இடங்களில் இருந்து நாவரசுவின் உடல் எடுக்கப்பட்டது. கை கால்கள் மட்டும் கடலூர் கடற்கரையில் கிடைத்தது. 3 பகுதிகளாக கிடைத்த இந்த உடல் ஒரே ஆளுக்கு சொந்தமானதா, இந்த உடல் நாவரசுவின் உடல்தானா என்று பல கேள்விகள் குற்றவாளிக்கு சாதகமாக இருந்தது. இந்த இடத்தில் குழம்பி நின்ற காவல்துறைக்கு தடயவியல் துறை எப்படி உதவியது என்று கூறுகிறார் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டாக்டர் சந்திரசேகர். கொலை குற்றத்தில் முக்கியமாக கொலை செய்யப்பட்டவர் யார், கார்பஸ் டெலிக்டி என்று ஆங்கிலத்திலே இவர்தான் அவர் என்று இதை முழுமையாக சொல்லி கண்டுபிடித்து விட வேண்டும். கண்டுபிடித்த பின்தான் குற்றம் தொடுக்குதல் தொடரும். நாவரசு வழக்கிலே நாவரசுவை கொலை செய்து அவருடைய தலையை போட்டிங் கெனாலிலே தூக்கி எறிந்து விட்டார். அவருடைய மற்ற கைகள் உடல் உறுப்புகளை எடுத்து போய் ட்ரெயினில் போகும்பொழுது ஒரு வாய்க்காலில் தூக்கி எறிந்து விட்டார். அவருடைய உடம்பை சென்னையிலே கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு விட்டார். இந்த உடம்பு, கை கால்கள், தலை இவை எல்லாம் ஒரு மனிதனுடையது என்று நிரூபித்து அதற்கு பின் அது நாவரசன்தான் என்று நிரூபிக்க வேண்டும். இதற்கு விஞ்ஞானத்தின் அண்மை கால கண்டுபிடிப்பான டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ என்பது ஒரு தாய் தகப்பன் இருவருடைய மரபியல் கூறுகள். இந்த மரபியல் தாயிலிருந்து 50%, தகப்பனிலிருந்து 50% அந்த குழந்தைக்கு வரும். ஆக நாவரசனுடைய டிஎன்ஏ 50% அவருடைய தகப்பனார் புன்னுசாமி அவர்கள் துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவரும் அவருடைய மனைவியினுடைய டிஎன்ஏ எடுத்து இந்த நாவரசனுடைய டிஎன்ஏயை ஒப்பிட்டு பார்த்து இவர் நாவரசு தான் என்று நிரூபித்தார்கள். எக்ஸ்ரே எடுத்திருக்கலாம் அல்லவா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது. அந்த எக்ஸ்ரே படத்தை கொண்டு வந்தால் அந்த எக்ஸ்ரே படத்திலே மண்டையோட்டில் இருக்கின்ற இணைகோடுகள் இருக்கும். இந்த மண்டையோட்டு இணைகோடுகள் என்பது ஒரு ஒரு மண்டையோட்டுக்கும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என்று கண்டுபிடித்தேன். அதாவது ஸ்கல் சூச்சர்ஸ், ஸ்கல் சூச்சர் தியரி என்பதை வெளியிட்டு ஒரு ஒருத்தனுடைய மண்டை ஓட்டில் இருக்கின்ற சூச்சர் அதனுடைய அமைப்பு பேட்டர்ன் வேறுபடும், ஒருத்தருடைய மண்டை ஓட்டில் போல் இன்னொரு மண்டை ஓட்டில் இருக்காது என்கிற ஒரு சித்தாந்தத்தை வைத்தேன். உயிரோடு இருக்கும் பொழுது எக்ஸ்ரே படங்கள் எடுத்திருந்தால் அந்த எக்ஸ்ரே படத்தில் இந்த இணைகோடுகள் பதிந்திருந்தால் அவைகளை வைத்து 100% இந்த மண்டையோடு இன்னாருடையதான் என்று கண்டுபிடிக்க முடியும் என்கிற ஒரு புது முறையை கண்டுபிடித்தேன். இந்த முறை சேரன்மாதேவியில் நடந்த ஒரு வழக்கு, ஒரு பெண்ணுடைய தலை கண்டுபிடிக்க முதலில் உபயோகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு பல வழக்குகளில் இதை உபயோகப்படுத்தினார்கள். நாவரசு வழக்கிலே கூட நாவரசு என்பவர், அதாவது சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பொன்னுசாமி அவர்களின் மகன் நாவரசு கொலை செய்யப்பட்டார். அவருடைய மண்டை ஓட்டிருந்த இணைகோடுகள் அவருக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட மண்டை ஓட்டு எக்ஸ்ரே படத்தை வைத்து இது அவருடையதான் என்று உறுதி செய்யும் உபயோகப்படுத்தப்பட்டது. இப்படி தடயவியல் தந்த ஆதாரங்களாலும் 78 பேர் சொன்ன சாட்சிகளாலும் நாவரசுவை இரக்கமின்றி கொலை செய்தது ஜான் டேவிட் தான் என்பது சட்டத்தின் முன் சந்தேகம் ஏதுமின்றி நிரூபிக்கப்பட்டது. இதனால் ஜான் டேவிட்டுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம், 2 ஆயுள் தண்டனைகளும், செய்த குற்றத்தின் சாட்சிகளை அளித்ததற்காக 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இப்படி ஒரு அப்பாவி மாணவனை தன் கொடூரமான மிருகத்தனத்திற்கு பழிவாங்கிய ஜான் டேவிட் இன்று சட்டத்தால் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ராகிங் கொடுமைகள் நாவரசுவுடன் முடிந்துவிடவில்லை.
வருடா வருடம் ஜூனியர் மாணவர்கள் ராகிங் கொடுமைகளுக்கு பலியாகி கொண்டுதான் வருகிறார்கள் என்பது பலர் அறியாத உண்மை. 2002 செப்டம்பர் 19 கான்பூரை சேர்ந்த மாணவர் அனுப்குமார் ஐஇடி லக்னோவில் தற்கொலை செய்து கொண்டார். அவர் கடைசி கடிதத்தில் ராகிங் என்ற பெயரால் சீனியர் செய்த பாலியல் வன்கொடுமையால் ஏற்பட்ட மன உளைச்சல்தான் என் மரணத்திற்கு காரணம் என்று எழுதியிருந்தது. இதைத் தொடர்ந்து 2004 டிசம்பர் மாதம் மோகன் கார்த்திக் திருப்பதி தாம்பரம் எஸ்கேஆர் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் தன் ஹாஸ்டல் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான். அவன் கடைசி கடிதத்தில் ராகிங் என்ற பெயரால் சீனியர்ஸ் மோகன் கார்த்திக் திருப்பதியை தன் சிறுநீரால் குளிக்கச் செய்ததுதான் தன் தற்கொலைக்கு காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. 2007 அக்டோபர் 22 அமித் திவாரி லக்னோவில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மெடிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவன் தன் சீனியர்ஸ் தன்னை கல்லூரியில் ராகிங் என்ற பெயரில் நிர்வாணப்படுத்தி அடித்து துன்புறுத்தியதால் மன உளைச்சலுக்கு ஆளாகி விஷம் குடித்து இறந்து போனான். 2008 ஐஎம்டி காசியாபாத் மாணவன் ஒருவன் தன் சீனியர்ஸால் நிர்வாணமாக்கப்பட்டு தன் உடல் உறுப்புகளில் தீக்குச்சியால் சூடு வைத்த கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டான். 2010 சென்னையில் சின்மாய் டெபோரா, சண்டிகரில் நாகேந்திரா, திருவனந்தபுரத்தில் அஜுப் அஜித், இப்படி பல அப்பாவி மாணவர்களின் கல்லூரி கனவுகள் சீனியர் செய்யும் ராகிங் என்னும் மிருகத்தனத்தில் கல்லறையில் புதைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ராகிங் தடுப்பு சட்டம் வந்தாலும் சக மாணவர்கள் மேல் அன்பும் ஜூனியர் மாணவன் என்பவன் சீனியர் மாணவர்களுக்கு சகோதர சகோதரிகள் என்ற எண்ணம் மாணவர்கள் மனதில் எழுந்தால்தான் ராகிங் என்னும் கொடிய கலாச்சாரத்தை நம் கல்லூரிகளில் கருவறுக்க முடியும் என்பதை நம் மாணவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டிய உண்மை. எவ்வளவு புத்திசாலித்தனமாக ஒரு குற்றத்தை செய்தாலும் அதில் ஏதேனும் ஒரு தடயம் கண்டிப்பாக குற்றவாளியை காட்டி கொடுத்தே தீரும். அடுத்த வாரம் உங்களை வேறு சில தடயங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.